தினமும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? அப்போ உங்க ட்ரிப்ப நியூ எவரெஸ்ட் ஹாலிடேஸ்ல பிளான் பண்ணுங்க. நாங்க ஃபிளைட் டிக்கெட்டிங், விசா, ஹோட்டல் புக்கிங், ஹனிமூன் ட்ரிப், இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் டூர்ஸ், கேப் சர்வீஸ், இன்னும் நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். வாங்க நம்ம நியூ எவரெஸ்ட் ஹாலிடேஸ் மூலமா உலகத்தையே சுத்தி பார்க்கலாம். இந்த பாழா போன உலகத்துல ஒரு சங்கியா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? மண்டைய உடச்சு மாவு கட்டு போட்டா கூட பரத் மாத்தா கி ஜேன்னு சொல்லி பதராம சொல்லணும். அதே மாதிரி இங்க வந்து என்ன ஆனாலும் சரி, ஃபேக் நியூஸ்கள் இருக்குல்ல, ஃபேக் நியூஸ்களை பேய் மாதிரி ஷேர் பண்ணணும். அதுதான் அந்த வாழ்க்கையோட ஒரு லட்சியம். அந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யா இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு நியூஸ் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, நீ உண்மையான தேசபக்தனா இருந்தா இதை உடனே 10 பேருக்கு ஷேர் பண்ணு அப்படின்னா என்னது உண்மையான தேசபக்தனா? 10 பேருக்கு என்ன, 10,000 பேருக்கு ஷேர் பண்றா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மாணவரையே ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நம்மள மாதிரி சாமானிய மக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் வந்து மூளையோட எடை அப்படின்றது 1 கிலோ 400 கிராம் தான் மூளையோட எடை. ஆனா அவங்களுக்கு மட்டும் மூளையோட எடைன்றது 15 கிலோ 150 கிராம். அதனாலதான் அவங்களுக்கு மூளைலாம் பாத்தீங்கன்னா முதுகுலதான் அவங்களுக்கு மூளையா இருக்கும். எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 15 கிலோ 100 கிராம். இப்படி நம்மளோட மூளை வலிமை சங்கி நண்பர்கள் வந்து இந்த வாரத்துல என்னென்ன ஃபேக் நியூஸ்கள் அதிகமா பரப்புனாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுல இந்த வாரத்துல வந்து அவங்க அதிக அளவுல ஷேர் செஞ்ச ஒரு ஃபேக் நியூஸ் என்ன அப்படின்னா, ஓ பாரத மக்களே இதோ பாருங்கள், இதுதான் பாஜக அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவங்களோட போட்டோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களுடைய மகள் வந்து ஒரு ராணுவ வீரர், இங்க பாத்தீங்களா தாய் வந்து ஒரு அமைச்சர், மகளை வந்து நாட்டுக்காக தியாகம் பண்றதுக்காக ஒரு ராணுவ வீரரை அர்ப்பணிச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட ஒரு தியாக குடும்பம், இதுதான் பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து பெரிய அளவுல மாணவரே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா அது, இந்த தேசத்துக்காக இவ்வளவு தியாகம் பண்றாங்களே, எப்படி உங்களால முடியுது? வானத்தை போல படத்துல விஜயகாந்த் தன்னோட தம்பிகளுக்காக தியாகம் செஞ்சதோட இவங்க அதிக அளவுல தியாகம் செய்யறாங்களே, இதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி நமக்கே பல நேரங்கள்ல ஒரு ஆர்வமா இருக்குது. சரி ஓகே, இதுல என்ன உண்மை அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, அப்படி ஒரு போட்டோ பரப்புறாங்களே இது உண்மையா அப்படின்னு சொல்லி போய் தேடும் போது, இந்த போட்டோ வந்து 2018 எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. அந்த போட்டோல நிர்மலா சீதாராமன் கூட ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க வந்து நிர்மலா சீதாராமனோட மகள் கிடையாது, அவங்க ஒரு ராணுவ அதிகாரி, அவங்களோட பேரு நிகிதா வீரையா, அவங்களோட பேர் வந்து நிகிதா வீரையா. நிர்மலா சீதாராமனுக்கு உண்மையால ஒரு பெண் ஒருத்தவங்க, ஒரு பெண் குழந்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ராணுவ அதிகாரி கிடையாது, அவங்க பத்திரிகையாளராக இருக்காங்க, அவங்களோட பேர் வான்மீகி, அந்த வான்மீகி வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்காங்க. இது வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து 2018 அவங்க ஒரு ராணுவ அமைச்சர் பொறுப்புல இருந்தாங்க. அப்ப ராணுவ அமைச்சர் பொறுப்புல இருக்கும் போது அன்னைக்கு 2018 ஒரு தீபாவளி வந்துச்சு. அந்த தீபாவளிக்கு இந்த தீபாவளிய நம்ம ராணுவ வீரர்களோட போய் கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ராணுவர்களோட இடத்துக்கு போய் தீபாவளியை போய் கொண்டாடுறாங்க. அப்படி அங்க தீபாவளி கொண்டாடும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி, இந்த நிக்கிதான்னு சொல்லக்கூடிய இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ராணுவ அமைச்சர் வந்திருக்காங்களே இவங்க கூட ஞாபகார்த்தமா நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோ 2018 எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான். இது கூட பல போட்டோகள் இருக்கு, அது எல்லாமே ராணுவ அதிகாரிகளே பல பேர் அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த 2018 ஒரு ராணுவ அதிகாரி கூட நிர்மலா சீதாராமன் எடுத்துக்கிட்டு இந்த போட்டோ வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து நிர்மலா சீதாராமன் மகள் தன்னோட மகளை எப்படி தியாகம் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன் பில்டப் பண்ணி இது பெரிய அளவுல ஷேர் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இதுல கொடுமை என்னன்னா, இந்த போட்டோவை இந்த செய்தியை வந்து உண்மை நம்பிக்கிட்டு பல வடக்க வந்து அடட பௌத்த அச்சாபா பாருப்பா குடும்பத்தை எப்படி தியாகம் பண்ற குடும்பம்பா அப்படின்னு சொல்லி வடக்காம் பூரா இதை நம்பிக்கிட்டு கிடக்குறான். ஆனா உன்ன இதெல்லாம் வந்து வடக்கா நம்புவானே தவிர தமிழ்நாட்டுல அந்த படம் ஓடாது. நீ பல்லுக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. அடுத்த அறிவாளி யாருன்னு பார்த்தா நம்ம பாஜக உடைய கல்யாணராமன். இவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. அதுல அந்த போட்டோல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ரயில்வே தண்டவாளம். இந்த ரயில்வே தண்டவாளத்துல வந்து அங்க ஒரு திண்ணை கட்டிருக்காங்க. அந்த திண்ணையை வந்து ரயில்வே தண்டவாளத்துக்கு மேலே வந்து கட்டிட்டாங்க, தண்டவாளத்துக்கு மேலே வந்து திண்ணை கட்டிட்டாங்க. அப்படியே போட்ட ஒரு போட்டோ. அந்த போட்டோவை போட்டுட்டு அடே என்னடா அது, ரோடு போடும் போது அங்க வந்து பைக்கை வச்சு புதைச்சுதான் ரோடு போட்டீங்க,
பம்பு அடி பம்புகளை புதைச்சி தான் ரோடு போட்டீங்க. இப்போ என்ன பெரிய இடத்துல கை வச்சிட்டீங்க. இந்த இந்த போட்டோவை பார்த்தோன்னே என் மனதில் தோன்றும் ஒரே வார்த்தை திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது மூலமா திமுகவுடைய நிர்வாக குறைபாடை வந்து ஒரு ஒரு மறைமுகமாக குறை சொல்ல வராராம். முத ரயில்வே துறை, ரயில்வே துறைக்காக செய்யக்கூடிய கட்டுமான வேலைகள், அதுக்காக செய்யக்கூடிய எல்லா செலவுகள், இது எல்லாமே ஒன்றியோட சொர பொறுப்பு அப்படின்றது பால்வாடி படிக்கக்கூடிய ஒரு பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எங்கேயோ தண்டவாளத்துக்கு மேலே யாரோ சிமெண்ட் கட்டிட்டாங்க அப்படின்ற அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து இது பாருங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி இது மூலமா ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட கிடையாது. சரி, இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அப்படி செய்தியை பரப்புகிறாங்களே, இந்த பாஜகவுடைய இந்த கல்யாணராமன் யார் அப்படின்னு பார்த்தா, இவர் தான் தமிழக பாஜகவுடைய சிந்தனையாளர் பிரிவோட பொறுப்பாளர். சரி, தமிழக அரசை குறை சொல்றதுக்காக ஏதேதோ போட்டோவை கொண்டு வந்துட்டு பயங்கரமாக வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோவே ஒன்று காட்டலாம். என்ன வீடியோனா, நம்ம மாடல் குஜராத் இருக்குல்ல, அந்த மாடல் குஜராத்தோட வீடியோ இதோ உங்களுக்காக. நெக்ஸ்ட், நம்மளுடைய தூய்மையான பாரத பக்தர்கள் ராகுல் காந்தியோட போட்டோவை பரப்பிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி வந்து இப்ப ஒற்றுமை பயணம் அந்த யாத்திரை நடத்திட்டு இருக்காருல்ல, இந்த போட்டோவை பரப்பி பாருங்கள், ராகுல் காந்தியோட யாத்திரையில பாகிஸ்தான் குடியிருக்கிறது, பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் ராகுல் காந்தியோட சேர்ந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை பரப்பிட்டு இருக்காங்க. இதை பரப்புனது மட்டும் இல்லாம, அடுத்த பிரிவினை நிச்சயம் உண்டு, இந்துக்களே, இந்து சொந்தங்களே, அடுத்த போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வேற ஒன்று போடுறாங்க. அதாவது இவனுங்க கண்ட வதந்தியை பரப்புறதுக்கு இதுல இந்துக்களை வேற உள்ள எழுதுக்கிறாங்க. நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும், வந்து நின்னது குத்தவாடா. ராகுல் காந்தியோட அந்த கூட்டத்துல வந்து பாகிஸ்தானோட கொடியை பயன்படுத்துறாங்க அப்படின்ற இந்த செய்தியை யார் பரப்புனது அப்படின்னு பார்த்தா, வட மாநிலங்க வந்து ஃபேக் நியூஸ் அதிக அளவுல பரப்பக்கூடிய ஃபேக் நியூஸ்களோட உடன்னு சொல்லக்கூடிய சுதர்சன் நியூஸ்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அவர் இந்த சேனலோட ஓனர் தான் இந்த செய்தியை பரப்புறாரு. இந்த மாதிரி ராகுல் காந்தியோட கூட்டத்தில் வந்து பாகிஸ்தானோட கொடியை பயன்படுத்துறாங்க, பாகிஸ்தான் கொடியோட எடுத்து நிறைய பேர் போறாங்க அப்படின்னு ஒன்னு, இதை வந்து வட மாநிலத்தில் உண்மையில நம்பிட்டாங்க. வட மாநில மக்கள் நம்பி, அரே கியார் யாரோ பாகிஸ்தான் கொடிமை செலுத்தாக அப்படின்னு சொல்லி அவங்கள வட மாநில மக்களை இதை உண்மை நம்பிட்டாங்க. சரி, இந்த விஷயத்துல உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராகுல் காந்தி வந்து இந்தியா முழுக்க இந்த ஒற்றுமை யாத்திரைக்காக எல்லா ஊர்லையுமே போறாருல, அப்படி போகும்போது ராகுல் காந்தி கேரளாவுக்கு போறாரு. கேரளாவுக்கு போகும்போது கேரளாவில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அவங்களோட கட்சி கொடியை எடுத்துக்கிட்டு வந்து ராகுல் காந்தியோட சேர்ந்து அந்த யாத்திரையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. பொதுவாகவே முஸ்லீம்கள் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து பச்சை கலரை யூஸ் பண்ணுவாங்க. பச்சை கலருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, ஆனால் பொதுவாகவே முஸ்லீம்கள்லாம் பச்சை கலர் யூஸ் பண்ணுறது வழக்கம். அந்த அடிப்படையில் முஸ்லீம் லீக்களோட கொடி வந்து பச்சை கலரில் வச்சுருக்காங்க. இந்த பச்சை கலரில் கொண்டு வந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடியை வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, இதை பாகிஸ்தான் கொடி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு பில்டப் அடிச்சு விட்டுருக்காங்க. இவங்க வந்து பாகிஸ்தான், பாரத மாதா இதை மட்டுமே வச்சு இவங்க அரசியல் பண்ணுறதால, அந்த அரசியலோட அந்த அவசர ஆர்வத்தில் வந்து பாகிஸ்தான் கொடிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடிக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அந்த வித்தியாசம் தெரியாமல் ஒரு வதந்தியை வாந்தி அடிச்சு விட்டாங்க, அதுவும் எல்லா பக்கமும் அப்படியே பரவி போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இவங்களை பாருங்களேன், எந்த பச்சை கலர்ல பார்த்தாலும் ஐ முஸ்லீம்கள் விடக்கூடாது அப்படின்னு இருக்காங்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன செய்வாங்க தெரியுமா, விவசாய நிலங்கள் பச்சை பசையல் எங்கெல்லாம் இருக்குதோ, அரே யார் இது விவசாய நிலம் பச்சை கலர் இருக்குதுயா, இதுவும் பாகிஸ்தான் சதியா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பச்சையை பார்த்தாலே பதறக்கூடிய நம்ம பாசிச சங்கிகளுக்கு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். இந்த இடத்துல வந்து பேராசிரியர் மு அப்துல் சமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து தியாகத்தின் நிறம் பச்சை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். இந்திய சுதந்திரத்துக்காக உண்மையால பாடுபட்ட வீரர்கள் யாரு, இந்திய முஸ்லீம்களோட பங்களிப்பு வந்து இந்திய சுதந்திரத்தில் அவங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆதாரப்பூர்வமாக எழுதப்பட்ட ஒரு அருமையான புத்தகம். அதனால அருமை சங்கி நண்பர்கள், தயவு செஞ்சு இந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி படிங்க. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த மாதிரி உண்மை வரலாறுகளை நீங்கள் படிச்சிங்கன்னா, அடுத்து நீங்கள் இந்த மாதிரி வதந்திகளை வாந்தி எடுக்கிறத அப்பியாசி நிறுத்துவீங்க. நெக்ஸ்ட்டு, கேரளாவை சேர்ந்த ஒரு குடிகார சங்கி, இவர் வந்து ஒரு பாஜக தொண்டர், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குடி போதையில் அப்படியே போயிருக்காரு, தள்ளாடிக்கிட்டு ஆய் ஓய் அப்படின்னு போயிருக்காப்புல. இப்படி இவர் போகும்போது இவரோட கண்ணில்லாங்க எஸ்டிபிஐட கொடி பட்டிருக்கு. அரே என்னடாது, நான் ஒரு சங்கி இருக்க இடத்துல எஸ்டிபிஐ கொடி பறக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த கொடியை இறக்கி கிழிச்சு அதை தாறு மாறா போட்டு கிழிச்சு விட்டாரு. அவர் கிழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா
அவர் கிழிச்சார்ல அது எஸ்டிபிஐ கொடி கிடையாது. இப்போ வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிறதால கேரளாவில் இருக்கக்கூடிய ஃபுட்பால் ரசிகர்கள் வந்து அங்கே வந்து கொடிகளை ஏற்றி வச்சுருக்காங்க. அர்ஜென்டினா, போர்ச்சுகல், பிரேசில் இது மாதிரியான நாடுகளோட கொடிகளை ஏற்றி வச்சுருக்காங்க. அதில் போர்ச்சுகல் நாட்டோட கொடி இருக்குது, அந்த போர்ச்சுகலோட ஃபுட்பால் கொடியை எடுத்து தான் அதை தான் எஸ்டிபிஐ கொடி நினச்சி அந்த அறபோதையில் பிடிச்சி கிழிச்சு போட்டார். இவர் கிழிச்சதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து அந்த ஏரியாவில் கொஞ்சம் பரபரப்பாகி போச்சு. உடனே போலீஸ் வந்து இந்த குடிகார சங்கியை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டு போயிட்டு விசாரிச்சு எல்லாம் முடிச்சு ஜாமீன் பேரில் இவரை வெளியில் விட்டாங்க. இவரும் ஜாமீனில் வெளில வந்துட்டாரு. ஆனால் இவர் ஜாமீனில் வெளில வந்துட்டாலும் அந்த ஃபுட்பால் ரசிகர்களுக்கு ஆத்திரம் தீரலை. ஏன்னா பொதுவாகவே ஃபுட்பால் ரசிகர்கள் கிரவுண்ட்லேயே அந்த சண்டை போட்டுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா ஃபுட்பால் மேலே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அப்போது என்னடாது, நம்ம இவ்வளோ பெரிய ஃபுட்பால் ரசிகர்களாக இருக்கும், நம்ம இவ்வளோ செலவு பண்ணி கொடியை வச்சுருக்கோம், ஒரு குடிகாரம் ஒருத்தர் வந்து இந்த கொடியை கிழிச்சு போட்டானே அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்களுக்கு வந்து கடுமையான கோபம். இவர் ஜாமீனில் வெளில வந்தனா, ஏண்டா எங்கள் கொடியை நீ கிழிப்பியா, நாங்கள் எவ்வளோ பெரிய போர்ச்சுகல் டீமோட ரசிகர்கள், நாங்கள் எங்கள் கொடியை நீ கிழிப்பியான்னு சொல்லி அந்த சங்கியை போட்டு சும்மா காட்டு காட்டுன்னு காட்டி ஒரு கட்டத்தில் அந்த சங்கியோட மண்டையில் மாவு கட்டு போட வச்சிட்டாங்க. ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்க, ஃப்ரான்ஸ் ஒரு சங்கியாக வாழ்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் சொல்லி இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரான்ஸ். ஏன்னா ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மையா பொய்யா இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. உண்மையான தேசபக்தனாக இருந்தால் இதை ஷேர் பண்ணுறா அப்படின்னா படால் படால்னு சொல்லி ஷேர் அடிப்பாங்க பார்த்தீங்களா. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை அது. இப்படி நீங்கள் உங்கள் ஷேர் பொய் செய்திகளை ஷேர் பண்ணுறதால பல பேர் அவங்கள கண்டபடி கண்டபடி திட்டுவாங்க. ஆனால் யார் எவ்வளோ திட்டினாலும் எதையுமே பொருட்படுத்தாமல் எல்லாத்தையுமே தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தியாக வாழ்க்கை தான் அது எல்லாமே. அதனால் இது மூலயமா பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இனி வரது எல்லாமே தேர்தலுடைய காலங்கள். இனி குஜராத் தேர்தலேருந்து அப்படியே கண்டினியூ நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இனிமேல் கண்டினியூ தொடர்ந்து தேர்தலுக்கு வரும். அப்போ தேர்தல்கள் வருதுன்னா இவங்களோட ஃபேக் நியூஸ்கள் இன்னும் அதிகமாக வரும். இனி இன்னும் அதிகமான ஃபேக் நியூஸ்கள் பரப்புவாங்க. அப்போ நமக்கு வரக்கூடிய செய்திகள் அது எந்த செய்தியாக இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் எந்த செய்தி வந்தாலும் அதோட உண்மைத்தன்மையை பகுத்தாராய வேண்டியது ரொம்ப முக்கியம். மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.